Hold on, girl, now wait just a minute. I've got something to say, you should hear it. Oh, I'm happy to make time for your feelings, but you have to admit I already do. Let's just break it down to you and me uptown, dancing all around till the disco ball. Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நோ வே, அப்படிலாம் நீங்கள் இருக்கவே கூடாது. உடனே போய் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படி இந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலுமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், நீங்கள் அப்படியே அந்த வீடியோஸை பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். சரி ஓகே, இன்னைக்கு வீடியோவில் வந்துட்டு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஸோ நிறைய பேர் லைவில் வந்து இதை பற்றி நீங்கள் பேசுங்க, இந்த மாதிரி வீடியோஸ் போடுங்க, இந்த ஜானரில் வீடியோஸ் போடுங்க அப்படின்லாம் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ இது எனக்குமே இப்போ ரொம்ப ரொம்ப தேவைப்படுது. எஸ் மோட்டிவேஷன், ஒரு மோட்டிவேஷன் வீடியோ ஃபார் ஃபார்ம்டி ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்பெஷலி இந்த இதில் வந்து நான் அதை பற்றி தான் பேச போகிறேன். ஸோ எனக்குமே ரொம்பவே மோட்டிவேஷன் தேவைப்படுது, ஏன்னா என்னோடய எல்லா வியூஸும் பார்க்கும்போது உங்களுக்கே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் நானும் எந்த மாதிரி லைக் எமோஷன்ஸ் அண்ட் எந்த மாதிரி ஃபீலிங்ஸ் நானும் கோ த்ரூ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் பை த எண்ட் நம்ம வந்து நம்மளை நம்ம தான் மோட்டிவேட் பண்ணிக்கணும். சம்டைம்ஸ் இஃப் யூ ஆர் சோ லக்கி, நம்ம கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸோ இல்லை நமக்கு யாரோ ஒரு வெல்விஷரோ இருப்பாங்க, லைக் எவ்ரி டைம் நான் சொல்கிறேன். பட் மற்ற டைமில் பார்க்கும்போது எப்போவுமே நம்மளோட நம்ம இருக்கிறது நம்ம மட்டும்தான். ஸோ நம்மளே நம்மளை வந்து எப்போவுமே மோட்டிவேட் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். ஸோ தட் இஸ் த ஒன்லி வே, வேறு வழியே கிடையாது. ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபார்ம்டிக்கு என்ன மோட்டிவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்லி இப்போது 6 இயர்ஸ் இந்த கோர்ஸ் எடுத்திருக்கீங்க, இந்த கோர்ஸ் மிடில் இருக்கீங்க, ஸ்டார்டிங்கில் இருக்கீங்க, டுவர்ட்ஸ் த எண்ட் இருக்கீங்க அப்படின்னா, ஈவன் தோ இதில் சில கஷ்டங்கள் இருந்தாலுமே இதில் வந்து பாசிட்டிவ் இது இருக்குது, ஒரு பாசிட்டிவ் எண்ட் கண்டிப்பாக இருக்குது, ஒரு ஹோப் இருக்குது, ஒரு சன்ஷைன் எல்லாமே இருக்குது. ஸோ அதை பற்றி தான் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்லி இப்போ நானே உங்ககிட்ட வந்து சொல்லியிருந்தேன் என்னோடய சேலரி வந்து ரொம்பவே கம்மி இந்தியாவில் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், இந்தியாவில் வந்துட்டு இந்த கோர்ஸ் இன்னும் அந்த அளவுக்கு வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் ஆகலை, ஏன்னா இந்த கோர்ஸ் வந்தே கொஞ்ச நாள் தான் ஆயிருக்கு. ஸோ அதுதான் இந்த கோர்ஸ்க்கு ஒரு ட்ராபேக். பட் இருந்தாலுமே இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், வாட் இஸ் தட் பாசிட்டிவ் எண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது உங்களுக்கு வந்து ஒரு கிளினிக்கல் ஃபார்மசிஸ்டாக தான் ஒர்க் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில், இந்தியாவில் நீங்கள் ஒர்க் பண்ணி உங்களுக்கு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு, உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா, நீங்கள் அப்ராட் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் எழுதி பாஸ் பண்ணி அங்கே போய் நீங்கள் ஒர்க் பண்ணீங்கன்னா, ஒரு 2 to 3 இயர்ஸில் உங்களோட சேலரி வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு ரொம்பவே பாசிட்டிவான விஷயம். ஸோ நீங்கள் இப்போ இன்கேஸ் நீங்கள் வந்து அப்ராடே போக முடியல அப்படின்னாலும் நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம், பிகாஸ் நானும் அந்த மாதிரி ஒரு கேஸ் தான். ஏன்னா எனக்கு எல்லாரையும் பிரிஞ்சு அப்ராட் கண்டிப்பாக என்னால் போயிருக்க முடியுமான்னு எனக்கே தெரில, முடியாதுன்றதான் பதில். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களால் முடியும், நீங்கள் சிபியாக தான் இருக்கணும், அப்ராட் போக தயார்னா நீங்கள் எதுக்குமே கவலையே பட தேவையே இல்லை. சீரியஸாக சொல்கிறேன், இஃப் யூ ஆர் ரெடி டு கோ ஃபார் அப்ராட், சந்தோஷமாக இந்த கோர்ஸ் படிங்க, பட் நல்லா படிங்க, நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். அது மட்டும் இருந்தால் போதும், நீங்கள் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் செம்மையாக ஷைன் ஆகலாம், நிறையா ஏர்ன் பண்ணலாம், நீங்கள் ஆசைப்படுற எல்லாமே உங்களால் கண்டிப்பாக பண்ண முடியும். ஓகே, நான் இந்தியாவில் தான் இருக்கணும்னு முடிவு பண்ணுறேன் அப்படின்னாலுமே நீங்கள் வந்து வருத்தப்பட தேவையில்லை. இந்தியாவில் நீங்கள் டிசைட் பண்ணும்போது கிளினிக்கல் ஃபார்மசிஸ்ட்டுக்குமே நார்த்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய சேலரின்னு சொல்கிறாங்க, லைக் 30-40 வந்து இனிஷியல்லே கொடுக்குறாங்க. அண்ட் அதே மாதிரி நான் சொல்லியிருக்கேன், கோயம்புத்தூரில் நல்லாவே சேலரி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்தியாவில் நீங்கள் சிபியாக ஒர்க் பண்ணணும்னா நீங்கள் இந்த மாதிரி பிளேசஸ் வந்து சூஸ் பண்ணி எங்கே நல்லா சேலரி கொடுக்குறாங்களோ அங்கே ஒர்க் பண்ணலாம். இல்லை எனக்கு எந்த ஜானரில் ஒர்க் பண்ணாலுமே ஓகே அப்படிங்கும்போது, நீங்கள் நிறையவே டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ் இருக்குது. ஸோ சம்டைம்ஸ் எனக்கே எல்லாமே தெரியாது, ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு ஜாப் ஜாயின் பண்ணும்போது ஓ இந்த மாதிரி ஜாப்க்கு ஃபார்ம்டி போகலாமா அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன், எப்படி வந்துட்டு எப்போலேருந்து ஜாப் வந்து சர்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோவும் பாருங்கள், ஜாப் சர்ச்சிங் பற்றி எல்லாம். ஸோ அப்போ வந்துட்டு நீங்கள் ஃபார்மகோ விஜிலன்ஸில் அந்த மாதிரி போகிறீங்க அப்படின்னா, ஒரு நிறைய ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி இருக்குது, டொரண்ட் ஃபார்மா இருக்குது, சனோஃபி இருக்குது, ஃபைசர் இருக்குது. ஸோ நிறைய பெரிய பெரிய பிராண்ட்ஸ் வந்து நம்ம இந்தியாலேயுமே இருக்குது. ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸில் எல்லாமே நம்ம எடுத்த உடனே அதில் கண்டிப்பாக போக முடியாது, நமக்கு ஒரு 1 or 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஸோ அந்த மாதிரி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிட்டு அந்தந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸில் வந்து நம்ம பிளேஸ் ஆகிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்குமே அந்த ஒளிமயமான எதிர்காலம் கண்டிப்பாக வரும். ஸோ நம்ம பிலீவ் பண்ண வேண்டியது, நானும் ரொம்ப வந்து லைக் எனக்குமே நிறைய தடவை டவுனாக ஃபீல் ஆகும், பட்
I try to motivate myself again and again that God will give you everything at the right time. அதை மட்டும் தான் நம்ம நம்பணும். ஸோ நம்ம இந்த கோர்ஸ் படிச்சிருக்கோம்னா அதுக்கு நம்ம ஏதோ ஒரு காரணம் இருக்கும், நம்ம லைஃபுமே நல்லதாக மாறும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பணும். நம்மளை தவிர வேறு யார் வந்து சொன்னாலுமே வந்து ஒன்றுமே வேலைக்காகாது. ஸோ நம்ம நம்மளை பிலீவ் பண்ணோம், இதை யூனிவர்ஸ் வில் மேக் இட் ஹேப்பன் ஃபார் யூ அப்படின்னு சொல்லி தான் பிலீவ் பண்ணோம். ஸோ இந்த கோர்ஸில் ஸ்டார்டிங்கில் மேபி கம்மியாக வரலாம், மேபி கஷ்டமாக இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் லக்கியாக இருந்தால் ஸ்டார்டிங்கே உங்களுக்கு 30, 35, 40 அந்த மாதிரி ஜாபும் அமையலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னாலும் கண்டிப்பாக ஒரு 1 year, 2 year, 3 year மேபி கண்டிப்பாக நமக்கான ஒரு பலன் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பணும். மேபி இன்கேஸ் ஃபியூச்சரில் கண்டிப்பாக நமக்கும் ஒரு கவர்மெண்ட் ஜாப் இல்லை. இந்த இப்போ எப்படி டாக்டர்னா எம்பிபிஎஸ் படித்தவன் மட்டும்தான் டாக்டர் ஆக முடியுமோ, கிளினிக்கல் ஃபார்மசிஸ்ட்னு ஒரு ஜாப் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணலாம். மேபி 5 years வரலாம், மேபி 10 years வரலாம். பட் சம்டே மேபி கண்டிப்பாக வரும் ஒரு நாள். அந்த நாள் வந்து அது எப்போ அப்படிங்கிறது மட்டும் தான் தெரியல. ஸோ அப்படி வரும்போது ஃபேமிலி படிக்கிற எல்லாருக்குமே நிறைய ஸ்கோப் இருக்கும். ஸோ இட்ஸ் ஆல் தட் வி ஹாவ் டு பிலீவ் அண்ட் வெயிட். கொஞ்சம் பேஷன்ஸ் கண்டிப்பாக வேணும். ஃபேமிலி படித்த உடனே எடுத்த உடனே வந்து சொயின் ராக்கெட் வேகத்தில் நம்மளால் போக முடியாது. அதை அக்செப்ட் பண்ணிக்கணும், வேறு வழி கிடையாது. அந்த பொறுமையாக நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்லது நடக்கும். நல்லபடியான ஒரு வேலை, ஒரு டீசெண்டான சேலரி கண்டிப்பாக கிடைக்கும். பட் அந்த பேஷன்ஸ் இருக்கணும், நாலேஜ் இருக்கணும், நம்ம நம்மளை டெவலப் பண்ணிக்கணும். நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், நாலேஜ் வேணும், பேஷன்ஸ் வேணும். ஸோ இது மூணு ஹார்ட் ஒர்க். இது எல்லாமே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு 2 to 3 years நம்மளால ஒரு நல்ல பொசிஷன் வந்து ரீச் பண்ண முடியும். ஸோ யாருமே ரொம்ப வந்து மனசு தளர விட்டுறாதீங்க நான் பேசுனதை பார்த்து. ஸோ நானும் என்னை மோட்டிவேட் பண்ணிக்கிறேன், பண்ணிகிட்டே இருக்கேன். அண்ட் நீங்களுமே வந்து உங்கள் மனசை தளர விடாதீங்க. கண்டிப்பாக எப்பவுமே என்னால் என்ன ஹெல்ப் முடியுதோ நான் கண்டிப்பாக பண்ணுவேன். இன்கேஸ் வந்து நான் நாளைக்கு இப்போ நான் ஒர்க் பண்ணுற இடத்துலையும் சரி, நாளைக்கு நான் எங்கெங்கே ஒர்க் பண்ணாலுமே சரி, நான் என்னால் முடிஞ்ச ஹெல்ப் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்கணும். யாராச்சும் இங்கே வர விருப்பப்படுறீங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன். நீங்கள் எனக்கு கண்டிப்பாக மெசேஜ் பண்ணலாம். ஸோ அதனால் வந்து மனசை தளர விட்டுறாதீங்க, அவ்வளோதான். கண்டிப்பாக நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும் நம்புவோம். அண்ட் நமக்குமே ஒரு பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது. அண்ட் நம்மளை நம்ம தான் முடிவேன் நினைக்கணும். நீங்களும் ஃபேமிலி படிக்கிறீங்க, நானும் ஃபேமிலி படிச்சிருக்கேன். ஸோ ஒருத்தருக்கு இன்னொருத்தர் தோல் கொடுத்துருக்க வேண்டியதுதான். ஸோ லெட்ஸ் ஹோப் த பெஸ்ட் ஃபார் எவ்ரி ஒன். அண்ட் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் அண்டில் நெக்ஸ்ட் வீடியோ, டாடா பாபாய். லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிவிடுங்க. வேறு என்ன மோட்டிவேஷன் வேணும் அப்படியே கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க. பாய்.